இந்த கும்பகோணம் விழாவில் நாம் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற உலக புகழ்பெற்ற சோழர்களின் மிகவும் போற்றப்படக்கூடிய கோயில்களில் ஒன்றான ஐராதீஸ்வரர் கோயிலை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இது தமிழனுடைய பாரம்பரிய படைப்பு. நீங்கள் தஞ்சாவூர் வரைக்கும் வந்தால் தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோயிலை மட்டும் பார்த்துட்டு போகிறீங்க. ஆனால் தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோயில் மாதிரியே கும்பகோணத்தில், அதாவது கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள தாராசுரத்தில் அதே அமைப்புடைய ஐராதீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்துலேயும் இதே அமைப்புடைய இன்னொரு கோயில் ஒன்று. தஞ்சை பெருவுடையார் கோயிலுடைய மகன் கோயில் தான் கங்கை கொண்ட சோழபுரம். இது பேரன் கோயில். இந்த பேரன் கோயில் தான் ஐராதீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் 2004 தான் யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த கோயிலோட முகப்பு பகுதி. இந்த முகப்பு பகுதியிலேயே நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் அதிக அளவு பண்ணியிருப்பாங்க. இங்கே உள்ள கோயிலில் உள்ள ஒவ்வொரு கற்களுமே மிகப்பெரிய டன்கடகளை எடை கொண்டது. இந்த இவ்வளோ பெரிய எடையுள்ள கற்களை பயன்படுத்தி தான் இந்த கோயிலை முழுமையாக கட்டி அமைச்சிருக்காங்க. இது அந்த கோயிலுடைய முன்பக்கத்தில் உள்ள நந்தி சிலை. இந்த கோயிலில் உள்ள ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இது நம்ம பாடப்புத்தகங்கள், தமிழ்நாடு அரசோட பாடப்புத்தகங்கள் இருக்கும். இது ஒரு சிறப்புள்ள ஒரு படிக்கட்டு. இந்த படிக்கட்டு சரிகம பதினின்னு சொல்லக்கூடிய இசை அந்த சத்தங்களை வந்து வெளிப்படுத்தும். அதை வந்து நிறைய பேர் சேதப்படுத்துறதுனால அதை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது கோயிலுடைய உள் முகப்பு பகுதி. இந்த உள் முகப்பு பகுதியில் நிறைய தூண்களால் தான் இந்த கோயிலை வந்து கட்டி எழுப்பியிருக்காங்க. ஒவ்வொரு தூண்கள்லேயும் மிகச்சிறந்த சிற்ப வேலைப்பாடுகள் அதிக அளவு இருக்கும். ஒவ்வொரு தூணுமே ஒவ்வொரு கதை சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்தது. இந்த கோயில் 1150 இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. இந்த கோயிலுக்கு இணையாக தமிழ்நாட்டில் வேறு எந்த கோயில்கள்லேயும் சிற்ப வேலைப்பாடு அதிக அளவு கிடையாது. அதே மாதிரி இது சிற்பிகளின் கனவு கோயில் அப்படின்னு கூட இந்த கோயிலை சொல்லலாம். இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ள இந்த இடம் வந்து வண்டல்மண் பூமியாக இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் கோயிலை வந்து அந்த காலத்தில் சோழர்கள் எழுப்பாமல் சின்ன கோயிலாக எழுப்பி அந்த கோயிலையே மிகப்பெரிய ஒவ்வொரு நுணுக்கங்களை கொண்டு வரணும்னு தான் இந்த கோயிலை வடிவமைச்சிருக்காங்க. இந்த மொத்த கோயிலும் ஒரு தேரை இழுத்துட்டு போகக்கூடிய அந்த வடிவமைப்பை தான் செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த கோயிலோட வடிவமைப்புக்கு பேர் என்னென்னா கரக்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட அந்த அந்த முழு கோயிலையே யானைகளும் குதிரைகளும் இழுத்துட்டு போகிற மாதிரி தான் அதை வடிவமைப்பே செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு கோயிலில் உள்ள ஒவ்வொரு இடங்களுமே முழுக்க முழுக்க கற்களால் கட்டப்பட்டது. நம்ம எகிப்து பிரமிடு பார்த்துருப்போம். அந்த பிரமிடு வந்து கற்களோட குவியல் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு கற்களையும் ஒவ்வொரு வேலைப்பாடுகள் அதிகளவு நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுடைய அந்த விமான பகுதின்னு சொல்கிற அந்த பகுதி தான் நம்ம பெரிய கோயில், அப்புறம் திருபுவனம், அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம், இதை போன்ற அதை சாயலே இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் என்னென்னா அது மூணுத்துலேயும் இல்லாத ஸ்பெஷலில் இங்கே வந்து நிறைய நுணுக்கங்களோடைய அந்த சிற்ப வேலைப்பாடு இருக்கும். புராணத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோயிலுக்கு ஏன் ஐராதீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இந்திரனுடைய வெள்ளை யானை, அந்த யானைக்கு வந்து பேர் வந்து ஐராவதி. அந்த யானைக்கு வந்து இந்த இடத்துல வந்தப்போ தான் அதோடய சாபம் நீங்கினதுனால தான் இந்த இடத்துக்கு ஐராதீஸ்வரர் கோயில் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு புராணங்களில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கோயிலுக்குள்ளே போகிறப்பையும் நமக்கு வந்து குழப்பம் ஏற்படும், எந்த வழியாக போகணும் எந்த வழியாக போகக்கூடாதுன்னு. ஆனால் இந்த கோயிலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சிற்பங்கள், அந்த தூண்களில் உள்ள சிற்பங்கள்லேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யானைகள் இதே மாதிரி நிறைய விலங்குகளுடைய முகங்கள் வந்து பொறிச்சிருப்பாங்க. அந்த விலங்குகளுடைய வாள்களோ இல்லை தும்பிக்கையோ உங்களுக்கு நீங்கள் இந்த கோயிலுக்குள்ளே எந்த வழியாக போகணுங்கிற அந்த வழியை வந்து அந்த சிற்பங்களே காட்டும். இந்த கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. ஆனால் அதுக்கடுத்து வந்த ஆட்சி செஞ்ச மராட்டியர்களும் நாயக்கன்மார்களும் இந்த கோயிலை நிறைய சில செப்பண்ணிட்டு இந்த கோயிலில் ஏற்பட்ட டேமேஜ், போர் மூலமாக ஏற்பட்ட இந்த டேமேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலில் ஆயிரக்கணக்கான தூண்கள் அதிக அளவு இருக்கும். ஒவ்வொரு தூண்களையும் சூப்பராக நம்ம
நம்ம வந்து வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அதோடைய அந்த வடிவமைப்பு இருக்கும். ஒவ்வொரு தூண்களுமே ஒவ்வொரு கதை சொல்லக்கூடிய அந்த அற்புதம் வந்து இந்த கோயிலில் இருக்கும். இந்த வீடியோ நாங்கள் பதிவு பண்ணுறப்போ கூட எந்த தூணை வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு தூணையும் விட்டுறக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த நுணுக்கம் வந்து நம்மளை வந்து எப்படி ஈர்க்குது. இது மாதிரி தரைகள்லேயும் அந்த நுணுக்கங்கள் இருக்கும், மேலே சீலிங் அந்த மேற்பகுதியிலையும் ஒவ்வொரு கதை சொல்லும் அந்த ஒவ்வொரு இடங்களும். இந்த கோயிலோட ஒவ்வொரு இடங்களிலேயும் நிறைய கடவுள் சிலைகள் இருக்கும். அந்த சிலைகளுடைய பெயர்கள் எனக்கு தெரியலை, நீங்கள் நேரில் வர்றப்போ ஒவ்வொரு சிலைகளுடைய பெயர்களும் அந்த கடவுள் அவங்களுடைய பெயர்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சிலையுடைய பெயர் வந்து இது வந்து கல்வியின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு கடவுளை வந்து குறிக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு அங்கே டூரிஸ்ட் கைடு இருப்பாங்க, அவங்ககிட்ட மூலமாக இது வந்து முழுமையான அந்த தெளிவான விளக்கங்கள் வந்து அவங்க நல்ல முறையில் கொடுக்குறாங்க. தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டு கீழே இந்த கோயில் வந்து இருக்கிறதுனால இந்த கோயில் பற்றின முழு விளக்கங்களும் சிறப்பான முறையில் அவங்களே வந்து நமக்கு வந்து அனைத்து மொழிகள்லையும் மொழிபெயர்த்து சொல்கிறாங்க. ஒரு கோயில் வந்து கட்டப்படும் பொழுது அந்த கோயில் வந்து அனைத்து இடங்களுமே வந்து துல்லியமாக நம்ம கட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த கோயில்களில் ஒவ்வொரு அங்குலம் அங்குலமாக இருக்கக்கூடிய இடங்களில் கூட அவங்க இந்த வேலைப்பாடுகள் மூலமாக நம்மளை வந்து ஆச்சரியம் ஏற்படுத்துகிற அளவுக்கு அந்த கோயிலுடைய அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற அந்த இடங்களில் நிறைய தூண்கள் வச்சு சுற்று அமைச்சிருக்காங்க. இதே மாதிரி நம்ம பெரிய கோயிலையும் பார்க்க முடியும். இது வந்து அந்த காலங்களில் வந்து மக்கள் வந்து கோயில்களை உட்கார்ந்து அமர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க போல. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு இந்த கோயிலில் உள்ள ஆயிரக்கணக்கான தூண்களில் ஒன்று தான். இந்த தூண்களில் ஒரு பகுதி மட்டும் இல்லை, தூண்களை சுற்றி உள்ள நாலு பகுதியிலையும் முழுக்க முழுக்க முழு வேலைப்பாடுகள் அமைத்து தான் கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிலைகள் வந்து எதை குறிக்கினா, இந்த மிகப்பெரிய கோயிலை வந்து சக்கரம் அமைத்து தேர் மாதிரி குதிரைகளும் யானைகளும் இழுத்துட்டு போகிறது அப்படிங்கிறத குறிக்குது. நீங்கள் சைடில் உள்ள அந்த இடங்களில் அமர்ந்து இந்த கோயிலோடைய முழு அந்த சிற்பங்களையும் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்க்கும்போது ஒவ்வொரு சிற்பங்களும் அதில் உள்ள டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு தெளிவாக வந்து உட்காந்து பார்க்கும்போது அதை ரசித்து நம்மளால் பார்க்க முடியும். தஞ்சை பெரிய கோயிலை போன்று இந்த கோயிலும் மையத்தில் அமைக்கப்பட்டு சுற்றி அரண் எழுப்பப்பட்டு அந்த அரணுக்கு வெளியில் வந்து குளம் மாதிரி ஆறு மாதிரி அகழிகள் ஏற்படுத்தப்பட்டு உள்ள கோயில் தான். ஆனால் இப்போ அங்கே வந்து அந்த வாட்டர்லாம் இப்போ இல்லை. ஆனால் அந்த வாட்டர் இருக்கிற மாதிரி இதே கோயிலில் வெளிப்பக்கமும் அமைச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிலைகளுடைய அந்த தும்பிக்கையோட அந்த டைரக்ஷன் மூலமாக நம்ம எந்த சைடு நடந்து போகணும், நம்ம அடுத்து நம்மளோட திசை வந்து இந்த கோயிலில் நம்ம எந்த சைடு போகணும் அப்படிங்கிறத அந்த தும்பிக்கையோட அந்த திசை மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நுணுக்கமான அந்த சிற்ப வேலைப்பாடுகள் இங்கே இருந்தும் அந்த கோயிலோட அந்த நேர்த்தி வந்து எங்கேயுமே வந்து சீர்குலையில் பாருங்கள். முழுமையான அந்த அமைப்பு இருக்குது. ஒவ்வொரு இடங்களும் அவ்வளோ துல்லியமாக அதை செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி
அந்த தூண்களோட அமைப்பு அனைத்துமே வந்து ஒரு சரியான இடங்களில் அமையப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த கோயிலோட அடிப்பக்கம் தரையில் கூட, தரையோட அந்த கடைசி நுனி வரைக்கும் கூட அவங்களோட அந்த வேலைப்பாடுகளை வந்து துல்லியமாக செதுக்கியிருக்காங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பீடம் மாதிரி இருக்குது. இந்த பீடம் வந்து இது மேலே வந்து யாரையாவது முன்னாடி காலத்தில் வந்து படுக்க வச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகள் சிகிச்சைகள் கூட கொடுப்பாங்க போல், ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலில் உள்ள ஒவ்வொரு கற்களுக்கும் ஒவ்வொரு எண் குறிப்பிடப்பட்டிருக்கும், எத்தனை கற்கள் இருக்குது, அதே மாதிரி எத்தனை சிலைகள் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு எண் சிலைக்கும் ஒவ்வொரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த தூண்களோட அமைப்பு வந்து எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயிலை மட்டும் பார்த்துட்டு உங்களோட பயணத்தை முடிச்சுக்காமல் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள, அதாவது தஞ்சாவூர்லேருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தான், கும்பகோணத்தில் வந்து நீங்கள் இந்த கோயிலை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வர்ற அதை வந்து முழுமையாக்கணும்னா இந்த கோயிலையும் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. 1100களில் எழுதப்பட்டுள்ள எழுத்துக்களை, தமிழ் எழுத்துக்களை பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம தமிழுடைய மிகப்பெரிய சிறப்பு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சிலைகள் அனைத்துமே நாயன்மார்களுடைய சிலை. இது 63 நாயன்மார்களுடைய சிலைகளை இந்த இடத்துல செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு விதமான டிசைனில் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலையிலையும் ஒவ்வொரு விதமான டிசைன்ஸ் வந்து இருக்கும். இந்த பாரம்பரிய சின்னத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.